சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. எதனால? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம பவுலர்ஸ் வந்து அங்கோட நிறையா எஃபர்ட் போட்டு வந்து ஜெயித்தான். ஸோ அதனால இன்றைக்கும் அவங்க அதே மாதிரி அவங்களோட எஃபர்ட்டை போட்டான். நம்ம நிறையா ஈஸியாக வின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பஞ்சாப் டீம் வந்து அவ்வளோ டஃப்பான டீம் தான். அவங்க எங்கே நம்ம மொக்க டீம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 262 சேஸ் பண்ணியே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எப்படி அது எவ்வளோ க்ரூஷியலாக இருக்க போகுது மேட்ச்? நம்ம சிஎஸ்கே வந்து நம்ம ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் அவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைட் காம்படிஷன்ஸ் தர முடியும். ஓகே ஃபைன். உங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? எம்எஸ்டி. அவர் தவிர்த்து வேற யாராவது? ருத்ராஜ். ருத்ராஜ். ஏய், நம்ம கேப்டன்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காரு ருத்ராஜ்? ருத்ராஜ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எம்ஐ ஃபேன். ஓகேங்களா, நேற்று மேட்ச் சொதப்பியாச்சு. அவள் தான் ஐபிஎல் 2023-24 கிடையாது. பட் அதெல்லாம் விடுங்க. சிஎஸ்கேவுக்கா பஞ்சாப்க்கா யார் சப்போர்ட்? கணக்கு படி பார்த்தா சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும், தோனி சப்போர்டர். பட் நாங்கள் வந்து பிரீத்தி சுந்தால வரும். ஸோ அதனால விவாந்த் ஓகே. பட் ஆனால் இந்த மேட்ச் வரைக்கும் ரொம்ப க்ரூஷியலாக தான் இருக்க போகுது. ரெண்டுமே ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குற டீம் தான். ஏன்னா போன மேட்ச் பஞ்சாபில் பார்த்தா சேஸ் பண்ணியே 261 ரன்ஸ் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் அவ்வளோ வந்து ஈஸியாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக டஃப் மேட்சாக தான் இருக்கும். ஸோ வி ஆல் வாண்ட் சிஎஸ்கே. என்ன ஹோம் ரெக்கார்ட் இருக்குது, நாங்கள் தான் அடிக்க வேண்டிக்கு. கப்பு சிஎஸ்கே தான். நீங்கள் சிஎஸ்கே பஞ்சாப் யார் ஜெயிக்கணும்? தெரியும் எனக்கு. ஓகே, பட் ஆனால் இந்த மேட்ச்ல இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா யாரை நீங்க சொல்லுவீங்க? தோனி. தோனி தோனி எப்பவுமே தோனி எப்பவுமே மேட்ச் பண்ற தோனி தான். பட் எப்பவுமே வந்து சொதப்புற ஒரு மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண நல்லா சொல்றேன். ரகானி சொல்லுங்க. தோனி ஸ்டேட்மென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்டில் தோனி தலவாரி செஞ்சுரி ஷி வோன்ட் மேரி. அப்படிங்களா? அப்ப நடக்காது. கண்டிப்பா சொல்லவே தேவையில்ல. அன்புடன்ல யார் அடிப்பான் நம்மளுக்கே தெரியும். சென்னை தான் அடிப்பாங்க. பட் மேட்ச் கொஞ்சம் 2010 எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சென்னை வர்சஸ் பஞ்சாப், தோனி இப்படி அடிச்சுக்கிட்டே வருவாரு. அகைன் அதை ரீலீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹோப் சிஎஸ்கே வின்ஸ். ஹோப் இல்லை, சிஎஸ்கே தான் வின் பண்ணும். ஓகே, இந்த மேட்ச் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும். அது எந்த மெம்பர் சொல்லுவீங்க? ஆஸ் யூஸ்வல் நம்ம ஆறுச்சாமி சிவம் தூபி அடித்தா நல்லாயிருக்கும். அண்டு இது ரொம்ப ஜெலஸாக இருக்கும். ஃபஸ்ட் ஓவர்லேயே ஒரு 4 விக்கெட் போயிட்டா, தோனி வந்துட்டா ஒரு செஞ்சுரி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ஹோப் அட் டோன்ட் ஹேப்பன். டீம் பர்ஃபார்ம்ஸ் வெல் அண்ட் வி ரீச் த ஃபைனல்ஸ். டஃப் ஃபைட் கொடுக்குற டீமோட மேட்ச் ஆனால் தான் எப்பயுமே அந்த இதாக இருக்கும், த்ரில்லிங்காகவே இருக்கும். ஸோ லைக் சின்ன சின்ன டீம் ஆர்சிபி மாதிரி அடிச்சு ஜெயிக்கிறதோட பஞ்சாப் மாதிரி நல்ல டீமாக அடிச்சு வின் பண்ணிட்டோம்னா அந்த த்ரில் இன்னும் நல்லாயிருக்கும். லைக் அஷ்டோ சிங், சஷாந்த் சிங்லாம் சூப்பராக அடிக்கிறாங்க. எல்லோரும் இண்டியன்ஸ் தான் அடிக்கட்டும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே சென்னை தான் வின் பண்ணும். இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போது, யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா எலிமினேட்டர் மேட்ச் இங்கே தான் நடக்குது, ஃபைனல் இங்கே தான் நடக்குது. தோனி வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இதோட லாஸ்ட் சீசன் கன்ஃபார்ம், இது லாஸ்ட் சீசன். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சென்னை மக்களுக்காக கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கே தான் வின் பண்ணும். ஃபேர்வெல் நல்லா கொடுப்பாரா ருத்ராஜ்? கண்டிப்பாக கொடுப்பாரு. இவ்வளோ ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பாக ஒரு ஃபேர்வெல் கொடுப்பாரு. நம்ம ரெய்னா பார்த்தீங்கன்னா நம்ம தோனியோட லாஸ்ட் மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்யூச்சரில் வர கிரிக்கெட்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து அவர் சான்ஸ் கொடுக்குறாரு. பிகாஸ் ஈஸ் அ கைடர், ஈஸ் அ மோட்டிவேட்டர். அவர் வந்து ப்ராப்பர் கேப்டன், கூல் அண்ட் காம் பர்சன். ஸோ அவர் வந்துட்டு யாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியன் டீமில் வந்து சில பேர் வந்து சொன்னாங்க, சேவாக் சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாருமே வெளியே உட்கார வச்சுன்னு ஒரு சும்மா ஒரு கருத்து கணிப்பில் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவர் வந்து ஃப்யூச்சர் டீம் வர பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாரு. சிஎஸ்கே விளையாடனாலேயோ சிஎஸ்கேக்கு ஒரு கன்ஃபார்மாக ஒரு மென்டராக இருந்து கண்டிப்பாக அடுத்த வருஷமும் சிஎஸ்கே கண்டிப்பாக கப் அடிக்க அவர் ஹெல்ப் பண்ணுவார். நீ கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ரெகுலராக நம்ம தான் செப்பக்கல, நம்ம தான் எப்பயுமே. அதனால் கண்டிப்பாக நம்ம டாமினேஷன் தான் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வாட்டி யார் எல்லாருமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு யார் டஃப் ஃபைட் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? நமக்கு கேகேஆர் கொடுப்பாங்க. அதனால் நரேன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் மாறிட்டு இருக்காரு. அதனால் கேகேஆர் டஃப் இருக்கும். அதுமாதிரி நம்ம சஞ்சு அதுமாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கா அவ்வளோ. ஆறா டஃப் இருக்கும். ஓகே, சிஎஸ்கே தவிர்த்து வர எந்த டீம் கப் அடிச்சா நல்லா இருக்கும்? ஆறா சஞ்சு, சஞ்சுக்காக மேட்ச் சிஎஸ்கே தான் கண்டிப்பாக வின் பண்ணும். வி ஆர் ஃப்ரம் கேரளா, ஆக்சுவலி ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் அதுதானே. ஸோ சிஎஸ்கே அட் சென்னை, தேர்ஸ் நத்திங் பெட்டர் தான். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கோம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தோனிக்காக மட்டும் தான் வந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி வந்திருக்கோம். தோனிக்காக மட்டும் தான் மேட்ச் பார்த்துருக்கோம். சிஎஸ்கே வெறியில் நாங்களாம், நாங்கள் வேலூர்லேருந்து வந்திருக்கோம். செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ண போதாக வந்திருக்கோம். ஓகே, நம்ம ருத்ராஜ் கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது? நல்லா பண்ணுறாரு. இப்போது அவருக்கு தோனி தான் நம்மளுக்கு வழி நடத்தி நல்லா பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது கேப்டன்ஷிலாம். க்ரூஷியலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாயிண்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் கீழே இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு வரணும்.
ஃபைவ் மேட்சஸ் ஜெயிச்சிருக்கோம், இப்போ சிக்ஸ்த்தை வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படியாச்சும் பிளே ஆஃப்குள்ளே போனோம், அதனோட இந்த மேட்ச் நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். பஞ்சாப் ஆடலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆடலாம், ஏன்னா நம்ம இப்போ காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் இருக்காங்க, அது கொல்கத்தா இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம போனோன்னா பிளே ஆஃப் உறுதியானதான் நம்மளோட தோனிக்கும் ஒரு நல்ல நல்ல மாதிரி ஒரு ஃபேர்வெல் கேமாக இருந்தால் ஒரு கேமுக்கு ஒரு ஒரு ஃபைனல் கேமுக்கு நம்ம ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும். சிஎஸ்கே பஞ்சாப் யார் ஜெயிப்பாங்கன்னு? சிஎஸ்கே தான் கண்டிப்பாக, சிஎஸ்கே தான். இல்லை கண்டிப்பாக தோனியோட, ஐ மீன் தோனி கேப்டன்சி கேப்டனாக இல்லாட்டியுமே ருத்ராஜை கைட் பண்ணுற விதத்தில் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்குன்றது தான் எங்களோட நம்பிக்கை. ப்ளஸ் இன்னைக்கு எங்களோட ஒரு நம்பிக்கை என்னென்னா, ரகானே இன்னைக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுப்பாரு, ஸோ ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கும். பஞ்சாபுமே அந்தளவுக்கு டஃப்பான ஒரு டீம் தான், பட் தோனி இருக்குன்ற ஒரே காரணத்தினால கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கும். சிஎஸ்கே வின்னிங் ப்ராபபிலிட்டி பற்றி பார்த்தா சிஎஸ்கே, இத்தனைக்கு தோனி வந்து ஹேட்ரிக்காக சிக்ஸ்னு அடிச்சிருக்காரு, ஸோ அதனால சிஎஸ்கே நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ரன்ஸ் எடுக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணால் எவ்வளோ ரன்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறீங்க? ரன்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 210 மேலே தான் எடுக்கணும், 210 மேலே. ஏன்னா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா நம்ம 250 or 260 ரன்ஸ் எடுத்தாலும் அவங்க சேஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க, அது எவ்வளோ க்ரூஷியலாக தான் இருக்க போகுது, எப்படி பார்க்குறீங்க? அது பவுலிங் பொறுத்து தான், பவுலிங் பொறுத்து தான். ஓகே, இந்த வாட்டி பவுலிங் யார் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது? இந்த தடவை இது தேஷ்பாண்டே கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஜடேஜா அவர் போட்டுருவார். அதை பத்திரனாக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவர் பார்த்துக்கலாம். இவங்க எல்லாம் பஞ்சாப் வந்து ரொம்ப டஃப் ஃபைட் பண்ணிருக்காங்க, வந்து 260 வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணிருக்காங்க, சோ கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஹோம் கிரவுண்ட்ன்றதுனால சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹோம் கிரவுண்டா இருந்தா லக்னோ கிட்ட தோத்தோம், அது ஞாபகம் இருக்கு. அதேதான் ஹோம் கிரவுண்ட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம்ல, சோ அதனால. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஎல் இல்லாமல் இந்த ஐபிஎல் வந்து எல்லாருமே 200+ தான் அடிக்கிறாங்க, சேசிங்க இருந்தாலும் பிடிச்சிருக்காங்க, விக்கெட்ஸ் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க, பேட்டருக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. ஆல்ரெடி சிராஜ் கூட அதை பற்றி பேசியிருக்காரு, ஸோ அதனால் இந்த விக்கெட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி மொயின் அலி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸ்டே மேட்ச் பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தலை தோனிக்கு விசில் போடுங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடுங்க. சிஎஸ்கே தாங்க எப்பவுமே, இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். ஏன்னாங்க ரொம்ப க்ரூசியலான மேட்சாக இருந்தாலும் பிளே ஆஃபுக்கு வந்து சிஎஸ்கே என்ட்ரி அவருக்கு முக்கியமான மேட்ச், கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கும். பட் இதில் வந்து நம்ம இந்த டீம் ஜெயிக்கணும் அந்த டீம் ஜெயிக்கணும்னு பார்க்க தேவையில்ல, சிஎஸ்கே கண்டிப்பாக ஃபஸ்ட் ஜெயிக்கணுங்க. என்னங்க அது ஒரு நோக்கத்துக்கு தான் உள்ளே போயிட்டுருக்கோம், எங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக எப்பயுமே சிஎஸ்கேக்கு தான். இன்றைக்கி வந்து சிஎஸ்கே ஜெயிப்பாங்க ஹோப்ஃபுல்லி, பட் பஞ்சாப் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாங்களே. எஸ் பட் ஐ ஹோப் சிஎஸ்கே வின்ஸ். சரி, யார் வந்து பர்ஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும், எந்த பிளேயர் இந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா? தோனி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறோம். எப்பயும் போல் சிஎஸ்கே தான்க்கா, சிஎஸ்கேக்காக தான்க்கா மேட்ச் பே பண்ணி கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருக்கேன்க்கா. இன்னும் ரெண்டு நாள் பெங்களூர் போனோம், அப்படி இருந்தும் செலவுலாம் மீறி கிளம்பி வந்திருக்கேன். ஸோ சிஎஸ்கே ஒர்த் ஆக்சுவலி. என்ன தான் வந்து எல்லாம் இந்தியன் எனக்கு பிடிச்ச மற்ற பிளேயர்ஸ்லாம் வேறு வேறு டீமில் இருந்தாலும் சென்னை கிரவுண்ட் நான் பிறந்து வளர்ந்த கிரவுண்ட், ஸோ நான் எனக்கு எப்பயுமே சென்னை சப்போர்ட். அதுவும் தலை டோனி இருக்கும் போது வேறு டீம் யோசிப்போமா, அட்டவே மாட்டோம். ஸோ சிஎஸ்கே தான் கப்பியா. சிஎஸ்கே தவிர்த்து எந்த டீம் ஐபிஎல் கப் அடித்தா நல்லாயிருக்கும்? ஐபிஎல் கப் அடித்ததா எம்ஐ அடித்தாங்க, இல்லை அடிக்கணும் அடிக்கணும்ன்றீங்களா? அக்கா இந்த இயர் கேட்டால் ஆர்சிபி அடிக்கணும்னு சொல்லுவேன், ஆனால் எடுத்துக்கலாமே. நம்ம சிஎஸ்கே இருக்காங்க, இப்போ சிஎஸ்கே தவிர்த்து ஓகேங்க, லக்னோ இருக்காங்க, ஹைதராபாத் இருக்காங்க, யார் ஜெயிச்சா நல்லா இருக்கு? நோ பியர்லி சிஎஸ்கேக்கா. நான் வந்து ஒரு செட் ஆஃப் பர்சன் வந்து நான் பிளைண்டாக செட் பண்ணுவேன், சிஎஸ்கே மட்டும்தான்க்கா அடிக்கும். ஓகே ஓகே, அடித்தா சிஎஸ்கே தான்க்கா, இல்லை யாரும் கப்பு போகக்கூடாது. இருக்காரு அவரோட லாஸ்ட் சீசன், அவருக்கு அடித்து கொடுத்து அனுப்பணும், யாராலையும் வேர்ல்ட் கப் கொடுத்து அனுப்ப முடியல அவருக்கு, நாங்கள் வந்து ஐபிஎல் கப் கொடுத்து அனுப்புகிறோம். சென்னை பஞ்சாபுக்கு வந்து ஹோப் இருக்கு, பட் இருந்தாலும் சென்னையில் வந்து தலை தோனி இருக்காரு, யங் விக்கெட் கீப்பர்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால வந்து தோனி இருக்காப்புல, அதுக்கப்புறம் ருத்ராஜ் இருக்காப்புல, அதுக்கப்புறம் நம்ம இவர் சுபம் துபே இருக்காப்புல, ஸோ அதனால வந்து சென்னை தான் வின் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. மோர் தென் சிஎஸ்கே இந்த சீசன் ஐபிஎல்ல யார் கப் அடிச்சா நல்லா இருக்கும்?
அதுக்குதான் வாய்ப்பு இல்லையே. ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ க்ரூஷியலாக இருக்க போகுது? இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரூஷியல் தான். பட் சென்னை பிச் அப்படிங்கிறதால வந்து 80% சான்சஸ் உண்டு நமக்கு. பஞ்சாப் வந்து ஓரளவுக்கு நல்ல டீம் தான், நம்ம மொக்க டீம்லாம் சொல்ல முடியாது. நல்ல பிளேயர்ஸ் ஒரு ரெண்டு பேர் நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா வந்து சென்னையோட பிச்சும் வந்து தெரியும். மேபி இது வந்து லாஸ்ட் மேட்சாக இருக்கலாம். தலை தோனிக்கு எங்கே ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து திரும்ப மேட்ச் கிடைக்கலாம், இதெல்லாம் வந்து மேபி இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி தோனி தான் இன்றைக்கி சுட்டியாக போடுவார். ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குரூஷியலான மேட்ச். ஏன்னா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா போன டீம்ல சேசிங் பண்ணி அவ்வளோ ரன்ஸ் எடுத்துட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. இந்த கிரவுண்டில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க? இது வந்து நம்ம சென்னைக்கு தான் இது நேட்டிவ் கிரவுண்டு. கண்டிப்பாக பஞ்சாப்னால அடிக்க முடியாது, கண்டிப்பாக நம்ம சாதிக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக சென்னை தான் ஜெயிக்கணும் அப்படி. ஆஸ் எ ஃபேன் இட்ஸ் மை விஷ். ஆஸ் யூஸ்வல் விஆர் ஆல்வேஸ் தோனி ஃபேன்ஸ், ஸோ விஆர் எக்ஸ்பெக்டிங் அவர் தலா டு கம் அண்ட் பிளே ஃபியூ பிக் ஷாட்ஸ். போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மிச்சல் 50 எடுத்தார். இந்த வாட்டி அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? In this match also he will play very good. We are expecting a big innings from Mitchell. இந்த மேட்ச் யார் ஜெயிக்கணும் நினைக்கிறீங்க? CSK தான். எடுத்தா 200 பிளஸ் தான் எடுக்கிறாங்க ரன்ஸ். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நல்லதாக இருக்குது. நம்ம எப்படி சொல்லுது, 200 சொல்ல நல்லா சேசிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மேட்ச் பார்க்குறது சேஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அருண் டீமும் டஃபாக சொல்ல நல்லா அந்த 160 அடிக்கிற சேஸ் பண்ணால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மேட்ச் பார்க்க. ஓகே, இந்த மேட்ச்சில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரகனே பண்ணணும்னு நினைக்கிறேன். மிச்சம் நான் எதிர்பார்க்குறேன். எல்லாருமே தான் எதிர்பார்க்குறோம் சிஎஸ்கேல. கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவார். ரகனை கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக தோனி வரணும் மெயினாக, அவருக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் அதுக்காக வந்திருக்காங்க தோனிக்காக. ஓகே, தலையை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தலை தரிசனம் கிடைக்கணுமா உங்களுக்கு? கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் எவ்வளோ க்ரூஷியலாக இருக்க போகுது? பிகாஸ் இது ரொம்ப க்ரூஷியலான மேட்ச். ஏன்னா வந்து இந்த மேட்ச் தான் வந்து நம்ம குவாலிஃபை ஆகமா ஆக மாட்டோமான்றது டிசைட் பண்ணுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி தேல் குவாலிஃபை. சி சேப்பாக் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ட்ராக். எப்படி ஆஸ் அது வந்து நமக்கு ஹோம் கிரவுண்டாக வந்து நமக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு எப்படி ஆடணும் தெரியும், நம்ம எப்படி பஞ்சாப்பை போட்டு அடக்குறோன்றது தான். அவங்க நல்லா ஆடும். பிகாஸ் அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சீசன் 260 சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தாங்க அது எவ்வளோ பார்க்க முடியும். ஏன்னா அவங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு 50-50 மேட்ச் தான். யார் எப்படி எந்த சைட் போகணும் சொல்ல முடியாது. ஒரு த்ரில்லருக்காக காத்துட்ருக்கோம் இன்னைக்கு மேட்ச்சில். என்னோடய கேஸ் பார்த்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி டாஸ் வினிங் டீம் வந்து சேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ லைக் நைட் மேலே டியூ இருக்குது. ஸோ ருத்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து அன்லக்கி டாஸ் இது வரைக்கும் அவர் ஒரு மேட்ச்சாக ஜெயிச்சிருக்காரு, வேறு டாஸ் ஜெயிச்சதே இல்லை. என்னோட கேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்லேருந்து அசுதோஷ் சர்மா பர்ஃபார்ம் பண்ணுவார். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சாம் கரன் பாலை திருப்ப வாய்ப்பு, ஏன்னா கொஞ்சம் விண்டியாக இருக்குது. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா அசுவல் ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்மில் இருக்கார். கொஞ்சம் டேரல் மிச்சல்னு கொஞ்சம் அக்ரெசிவாக ஆனால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி ஒரு லீடு இருக்குது, அதனால் சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட் வேறு. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. க்ரௌடோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஈஸிலி இது வின் ஆகுது. இப்போ திறமை உள்ளவங்க தான் ஃபைனலாக வின் பண்ண போகிறாங்க. பட் ரசிகராக எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபைனலி வந்து யார் டிசர்வ்ஸோ அவங்க வின் பண்ண போகிறாங்க. பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சிஎஸ்கே டு வின். ஓகே, இந்த சீசனில் சிஎஸ்கே தவிர்த்து வேறு யார் கப்பிடிச்சா? ராஜஸ்தான் ராயல்ஸ். அது டிசர்வ் இட் ஐ திங்க்.